வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர் செழுதலின் சுதந்திரம் பக்கம் 974 முதல் 981 வரை. நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பரிபூர்ணமாக்கப்பட்ட புது சிருஷ்டியின் அதிகாரங்கள் குணங்கள் பற்றி அப்போஸ்தலர் கூறும் போது அவர்கள் எல்லோரும் வானத்திற்குரிய அல்லது ஆவிக்குரிய ஜீவிகளாக ஒரே விதமான மகிமையில் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அளவான மகிமை இருக்காது. இந்த வானத்திற்குரிய ஜீவிகளுக்கு ஒரே பொதுவான மகிமை இருக்கும். பூமிக்குரிய மாந்திரீக ஜீவிகளுக்கு வேறொரு பொதுவான மகிமை இருக்கும். ஒவ்வொன்றும் அதன் பூரணத்தில் மகிமையுள்ளதாக இருக்கும். ஆனால் வானத்திற்குரிய மகிமைகள் உயர்வானதாக எல்லாவற்றையும் விட மேலானதாக இருக்கும். முழு சபையானது சூரியனை போல பிரகாசிக்கும். மத்தேயு 13:43 என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன. வருமான மகிமையை பற்றி ஆண்டவராலேயே கொடுக்கப்பட்ட இந்த விளக்கம் கோதுமை வகுப்பை சேர்ந்த அனைவருக்கும் உரித்தாகும். ஆனாலும் அப்போஸ்தலர் விளக்கத்தை பார்க்கும் போது 1 கொரிந்தியர் 15:41 சபை அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமான ஸ்தானங்களும் கனமும் உண்டு என்று தெரிகிறது. எல்லோரும் பரிபூரணராக இருப்பார்கள், மிகவும் அதிகமான சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பதால் குமாரனை தனக்கு அடுத்தபடி உட்காரும்படி அவரே உயர்த்தி இருக்கிறபடியினால் இது வித்தியாசப்பட்ட மகிமையை மாற்றியை அதிகாரத்தை காட்டுகிறது. அதே போல ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரை பின்பற்றி வருபவர்கள் மத்தியிலும் இந்த வித்தியாசம் இருக்கும். பிரகாசத்திலும் அளவிலும் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருப்பது போன்று அவர்கள் மத்தியிலும் வித்தியாசமான நிலைமைகள் காணப்படும். 1 கொரிந்தியர் 15:41 நம்முடைய ஆண்டவர் தம்முடைய 2 பூமிகளில் அவருடைய மகிமையடைந்த சீடர்கள் மத்தியில் உள்ள இந்த வித்தியாசத்தை தான் காண்பிக்கிறார். 5 காலங்களோடு உண்மையாயிருந்தவன் ஆண்டவருடைய வருகையில் விசேஷமான பாராட்டுதல்களை பெறுகிறவனாக இருந்தான். உண்மையாயிருந்த மற்றவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் தாளந்தை பெற்றிருந்தவர்கள் விகிதாசாரப்படி நடத்தப்படுவார்கள். அவரிடம் ராசலை பெற்று உண்மையாக இருந்து 10 ராசலை பெறும்படியாக தன்னுடைய ராசலை உபயோகப்படுத்தியவன் 10 பத்தனங்கள் மேல் அதிகாரியாக இருக்கும் அதிகாரத்தை பெறுகிறவனாக இருந்தான். தன்னுடைய ராசலின் மேல் உண்மையாக இருந்து 5 ராசலை சம்பாதித்தவனும் அதன் விகிதாசாரப்படி அதிகமான தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் தருணங்களையும் அதிகாரத்தையும் பெறுவான். 25:14-30 லூக்கா 19:11-27 நாமும் இதை குறித்து ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனெனில் நாம் பின்னாக நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் எல்லோரையும் நேசித்த போது அவர்களின் 3 பேரை அவர் விசேஷமாக நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அநேக வேலைகளில் அவரோடு கூட இருந்தார்கள். மற்றவர்களை காட்டிலும் அதிக நேர்மைய உறவு உடையவர்களாக இருந்தார்கள். மேலும் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது சிங்காசனத்தில் இருந்த ஆண்டவருக்கு அருகில் உள்ள நிலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் போது வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இடது பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அவருக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கணத்திற்கும் ஸ்தானத்திற்கும் தகுதி உள்ளவர்கள் என்று எல்லாராலும் அறியப்படுவார்கள். மத்தேயு 10:40 என்பது நிச்சயம். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு அழுத்தும் யோவான் அவருடைய மற்ற கை பக்கத்திலும் காணப்பட்டால் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்காது. கருத்து என்னவெனில் முக்கியத்துவம் இடத்தை பற்றியோ அல்லது இலங்கையை பற்றியோ அல்லது சிங்காசனத்தின் மேலோ கிடையாது. ஆனால் அதிகாரத்தின் மேலும் ராஜகத்தின் மாட்சிமையின் மேலும் நெருக்கமான உறவு கொண்டிருப்பது என்பதை பற்றியது ஆகும். சிறுமந்தையில் உள்ள அனைவரும் ஆண்டவருடைய ஆவியினால் அந்த அளவிற்கு நிரப்பப்பட்டு உள்ளதால் கனம் என்று வரும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். ஆனால் அங்கு பொறாமைகள் இருக்காது என்றும் ஆனால் தகுதியை பற்றிய திவ்ய தீர்மானம் புது சிருஷ்டிகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நாங்கள் நிச்சயமாக அறிந்துள்ளோம். தற்காலத்தில் காரியம் இப்படியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். தேவன் தமது சித்தப்படி
அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். 1 Corinthians 12:18 என்று நாம் தற்போது வாசிக்கிறோம். மேலும் ஆண்டவரோடு இசைவாய் உள்ளவர்கள் அனைவரும் திவ்ய ஒழுங்கை மாற்றாதபடி அதை அறியவும் அதற்கு ஒத்துழைக்கவும் தொடர்ந்து நாடுகிறார்கள். வருங்காலத்திலும் அப்படியேதான் இருக்கும். தற்போதுள்ள நிலைமைகளுக்கும் வருங்காலத்தில் உள்ளவைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை குறித்து அப்போஸ்தலர் இப்படியாக கூறுகிறார். அது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அது புது சிருஷ்டி. பிரதிஷ்டையின் வேலையில், ஆவியினால் பிறந்த வேலையில் துவங்கியது. திவ்ய சித்தத்தின்படி வளர்ச்சி பெற்று மாம்சத்தை அடக்கி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முயற்சிக்கும் போது மாம்சத்தில் வசித்ததாக கூறப்படும் புது சிருஷ்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது போன்று புதிய சரீரத்திற்காக காத்து கொண்டிருந்தது. அது அழிவுள்ளதாய் அழியக்கூடிய சரீரத்தில் விதைக்கப்பட்டது. அது மரணத்திற்குள்ளாக சென்றிருந்தாலும் அது மறித்ததாக எண்ணப்படவில்லை. ஆனால் நித்திரையில் இருப்பதாக அதன் பூமிக்குரிய கூடாரம் கலைக்கப்பட்டதாக எண்ணப்பட்டது. அது என்று அழைக்கப்படுகிறது புது சிருஷ்டியை குறிக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலின் போது புது சிருஷ்டிதான் பரலோக வீட்டால் ஆவிக்குரிய சரீரத்தால் தரிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் அது எழுப்பப்படுகிறது என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். மேலும் அது அழியாமல் உள்ளதாக இருக்கும், அது அழியக்கூடாதது, அது மறுக்காது என்று அவர் கூறுகிறார். இங்கே சொல்லப்பட்ட அழியாமை என்பது அப்டாசியா என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்ததாகும். அது மரணத்திற்கு சாத்தியம் இல்லாதது, அழிக்க முடியாதது, மறிக்க அல்லது கடந்து செல்ல முடியாதது என்று பொருள்படும். அதே வார்த்தை இந்த அதிகாரத்தில் 50, 53 மற்றும் 54 வசனங்களில் சாகாமை என்று சொல்லப்பட்டு உள்ளது. இதே வார்த்தைதான் ரோமர் 2:7 மற்றும் 2 Timothy 1:10 அழியாமை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய சரீரங்கள் அழியாமை உள்ளது, சாவாமை உள்ளது என்று கூறப்படுவது மிக முக்கியமானதாகும். ஏனெனில் இந்த அழியாமை என்கிற தன்மை இயற்கையாகவே யெகோவா தேவனுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று நமக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடையது என்று சொல்லப்பட்டிருப்பது அது அவர் உண்மையுடையவராக இருந்த குணத்தினால் உயர்த்தப்பட்டதை குறிக்கிறது. பிதா தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அங்கே இருக்கிற சிந்தனை இதே சிந்தனைதான். அதாவது சபையின் மகிமையான தலையானவர் இப்படியாக சாவாமைக்கு மாத்திரமல்ல அழியாமைக்கு திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுவதற்கு ஒரு மறுரூபப்படுத்தப்படுவதை அனுபவித்தார். நம்முடைய மீட்பருக்கு தேவனுடைய திட்டம் தயானத்துடன் இருப்பது நம்மை ஆச்சரியப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த திவ்ய சுபாவத்தின் தன்மை நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கனத்தையும் மகிமையையும் அழியாமையையும் தேடுகிற அவருடைய சரீரத்தின் அங்கங்களையும் தவிர வேறு யாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்படாதது நிச்சயமாகவே நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. 2 Peter 1:4 Romans 2:7 அது கனவீனம் உள்ளதாய் கிடைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். இங்கே மறுபடியும் புது சிருஷ்டி அது என்கிற வார்த்தையினால் அழைக்கப்படுகிறது. தற்கால வாழ்க்கையில் உலகம் நம்மை அறியவில்லை. நாம் பிதாவினால் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய விதத்தில் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி பிறந்தவர்கள். நாம் மாம்சத்தில் தற்காலிகமாகத்தான் பரதேசிகளாக உள்ளோம் என்பதை அறியவில்லை. நம்முடைய பலியான உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சோதிக்கப்படுவதற்காக நாம் மாம்சத்தில் தற்காலிகமாகத்தான் பரதேசிகளாக உள்ளோம் என்பதை அறியவில்லை. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் அறியப்படாதவர்களாக மதிக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்திருப்பதினால் மனிதர்கள் மத்தியில் மதிப்புக்குரிய ஸ்தானங்களில் கூட நாம் இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் நமக்கு இயற்கையான தாழ்நிலைகள் இருந்தால் நாம் அவைகளை உலக பிரகாரமான ஆதாயத்திற்கு உபயோகிக்கக்கூடும். எப்படியாயினும் மாம்சத்தில் உள்ள சபை இப்பொழுது தனியாகவும் சேர்ந்தும் அப்போஸ்தலர் கூறுகிறபடி கனவீனத்தில் இருக்கிறது, அதாவது மதிப்பற்று இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அவர் கூறுகிறபடி நம்முடைய சரீரம் தற்போது அற்பமான சரீரமாக இருக்கிறது. Philippians 3:21 ஆனால் போக போக நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா கனவீனமும் கடந்து போகுமா? சபையானது தலையும் சரீரமுமானது
தூதர்களும் மனிதர்களும் ஓட்டத்தக்க கூடியதாக மதிக்கக்கூடியதாக இருக்குமா? இப்படியாக புது சிருஷ்டி மகிமையில் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். இதுவே வாக்குத்தத்தம். அது பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். புது சிருஷ்டி இங்கே குறிப்பிடப்படுவது பலவீனம் என்று சொல்லப்படுவது தற்போதுள்ள அழிவுக்குரிய சரீரங்களை பற்றியது, அவர்களுடைய முறைகளை பற்றியது. இதை குறித்து எல்லா புது சிருஷ்டிகளும் விசனப்படுகிறார்கள். இதை புது சிருஷ்டியின் பலவீனம் அல்ல என்று தேவன் கிருபையால் எண்ணுகிறார். புது சிருஷ்டி தேவனிடம் வைத்திருக்கிற நோக்கங்கள் மருந்துகள் எல்லாம் சுத்தமானதாகவும் பூரணமானதாகவும் பயபக்தி உள்ளதாயும் பலம் உள்ளதாயும் உள்ளன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் இந்த பலவீனங்கள் அவர்களுடைய புது உயிர்த்தெழுதலின் சரீரங்களில் சேராது என்பது மிக விசேஷமாக கூறப்பட்டுள்ளது. அது பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பூரணத்தின் பலமாக, புது சிருஷ்டியின் பலமாக, தேவனின் பலமாக இது இருக்கிறது. அது ஜென்ம சரீரமாய் விளைக்கப்படும். அது ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். அது என்பது புது சிருஷ்டியை குறிக்கிறது. இப்பொழுது அது ஜென்ம சரீரமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருப்பது மாம்சமாகும். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே புதிய மனதை ஒரு புது சிருஷ்டி என்று எண்ணுவதற்கும், மேலும் இந்த புதிய மனம் அதற்கேற்ற விதமாக இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படுவதற்குரிய காலத்திற்கு காத்திருக்கும்படி அனுமதிக்கப்பட்டுள்ளோம். இப்பொழுது ஜென்ம சரீரம் அது என்று அழைக்கப்படுவது போன்று அப்பொழுது ஆவிக்குரிய சரீரம் அது என்று இருக்கும். எவ்வளவு மகிமையான எதிர்பார்ப்பாக இது இருக்கிறது. ஜென்ம சுபாவ மனிதனுக்கு பொதுவாக இருக்கிற அனுபவங்களை தவிர வேறு அனுபவமே இல்லாத நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு முடியாததாக இருக்கிறது. மேலும் நம்முடைய மனங்கள் விசுவாசத்தினால் தேவனின் வாக்கு சத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் பிடித்துக் கொண்டதை தவிர வேறு அனுபவம் கிடையாது. இதன்படி இன்னும் காணப்படாதவைகளின் ஆவிக்குள்ளாக பிரவேசித்துள்ளோம். ஆனால் வரவிருக்கிற மகிமைகளை குறித்து சிந்தையே நம்மை உலகத்திற்கு மேலாக, அதன் கருவினைகளுக்கும் அதன் சந்தோஷங்களுக்கும் மேலாக உயர்த்தி இருக்கும் என்றால், உண்மையிலேயே நாம் பூரணமாக இருந்து நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பாக இருந்து அவருடைய மகிமையில் பங்கு பெறும் போது நமக்கு எவ்வளவு அதிக அர்த்தமுடையதாக இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் நிக்கோதேமுவிடம், பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனேயானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாம் பரலோகத்திற்குரிய காரியங்களை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பிப்பதற்கே முதலாவதாக பரிசுத்த ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று அது அறிவிப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆகவே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்படியாக உள்ள நம்முடைய திறமை உலகத்தின் ஆவியையும் சத்துருவின் தாக்குதலையும் மேற்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சி, நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்படுகிற அளவின்படியாக, உலகத்தை நேசிக்காமல் இருக்கும் அளவின்படியாக, எல்லா பாரங்களையும் ஒதுக்கி வைத்து எளிதாக சூழ்ந்திருக்கும் பாவத்தையும் ஒதுக்கி வைக்கும் அளவின்படியாக, நாம் சபை கூடி வருதலை மறக்காமல் இருக்கும் அளவின்படியாக, வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும் அளவின்படியாக, வசனத்தின் எல்லா அர்த்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக நம்மே பொழியப்பட்டுள்ள சாக்கியங்களையும் விளக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் உபயோகிக்கும் அளவின்படியாக அது இருக்கும். இந்த காரியங்களை செய்தால் நாம் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறவரின் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நமக்கு ஒரு பிரவேசம் பரிபூரணமாக கொடுக்கப்படும். 1 யோவான் 3:2, Romans 8:17, Romans 3:12, 1 Corinthians 2:14, 1 Yohanan 2:15, Ephesians 6:10-18, Hebrews 12:1-2, 10:25, Yohanan 5:29, Apostles 17:11 மற்றும் 2 Peter 1:4-11. வாசஸ்தலத்திற்காக இயங்குதல். மாடல் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது. ஓ, நான் எப்பொழுது உம்முடைய முகத்தை தரிசித்தேன்! எப்பொழுது எனக்காக அழைப்பு விடுப்பீர்! இரவிலே எத்தனை முறை என் கண்களை திருப்புகிறேன் என் பரம வாசஸ்தலத்திற்கு நேராக! அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக இயங்குகிறேன். நீர் என் ஆண்டவரே எனக்கு சொல்லுவீர், வா. இருந்தாலும் நான் அறிந்திருக்கிறேன்,
அவர்கள் மாத்திரம் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை காண்பார்கள். அவர்களுடைய இருதயங்கள் எல்லா பாவ கரைகளிலிருந்தும் தூய்மையாக்கப்பட்டுள்ளன, விடுதலையாக்கப்பட்டுள்ளன. ஓ என் எஜமானனே, என் ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன், நான் அதிக தூரத்தில் இருக்கிறேன். சந்திப்பதற்கு உம்முடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் ஒளிவில் இனிமையாக ஐக்கியம் கொள்ளுவதற்கு நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய சிங்காசனத்தில் பங்குள்ளவர்கள் உம்முடைய சாயலில் இருக்க வேண்டும். ஆவியின் விலையேறப்பெற்ற கனிகள் எல்லாம் அவர்களில் உண்டு. பிதாவானவர் பார்ப்பதற்கு ஆண்டவரே, கிருபை எனக்கு சாரும், பொறுமையுடன் என்னுடைய நலிந்த இருதயத்தோடு முயற்சிக்க உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு இருக்கும்படியாக, நீர் இருக்கிறபடியே உம்மை பார்க்கும்படியாக. ஆமென். இத்துடன் 17வது அத்தியாயமாகிய புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் எனும் பாடம் முடிவு பெற்றது. மற்றும் 6வது தொகுதியாகிய புது சிருஷ்டி எனும் தொகுதி முடிவுற்றது. ஆமென்.